வணக்கம், நான் உங்க தமிழ் பேசுறேங்க. பல நாள் முயற்சித்து பார்த்து ஒரு தோல்வி உங்ககிட்ட தழுவிச்சுன்னா, முயற்சி தோல்வி, முயற்சி தோல்வி, முயற்சி தோல்வி, இதை நீங்க பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னங்க நடக்கும்னா, மிகப்பெரிய திறமசாலி ஆவீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கெயின் ஆகும். தாமஸ் ஆல்வா எடிசன் எத்தனை தடவை லைட் கண்டுபிடிச்சதுக்காக தோல்வி அடைஞ்சிருப்பாரு. பாம்பு மாதிரி வெடிச்சு எந்த அளவுக்கு பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும், எதுக்குமே மனசை தளர விடக்கூடாதுங்க. அதற்கான எண்ணத்தை முதல்ல வெயிட் பண்ணி பார்க்கணும். வாங்க, சில மோட்டிவேட்டடான விஷயங்களை மோட்டிவேட்டடா பேசலாம். வாங்க பார்க்கலாம். எப்பயுமே தோல்வி அடைஞ்சா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாமா? கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்கலாங்க. தோல்வி அடையறவங்க மட்டும்தான் எல்லா விதத்திலயுமே வந்து சந்தோஷங்களை நிர்ணயிக்க முடியும். சந்தோஷத்துல எந்த அளவுக்கு சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தோல்வி அடைவாங்க. தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்க கண்டிப்பா வெற்றிய சாதனைகள் அல்ல, சரித்திரம் அல்ல, சந்தர்ப்பங்கள் அல்ல, சகலங்களையும் உங்களை வந்து மாற்றணும்னா கண்டிப்பா உங்களுடைய மிகப்பெரிய வெற்றியா தான் இருக்கும்ன்றத இந்த சிச்சுவேஷன்ல நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க எந்த சிச்சுவேஷனுக்கு ஒன்னா போங்க, உங்களுடைய வெற்றிக்காக எந்த அளவுக்கு நீங்க வெயிட் பண்றீங்களோ அதே அளவுக்கு உங்களுடைய தோல்விக்காக வெயிட் பண்ணுங்க. தோல்வி கிடைக்க கிடைக்க தான் வெற்றிதலும் சந்தோஷமும் சந்தர்ப்பமும் தொடர்ந்து உங்ககிட்ட வந்து சேரும். அந்த தோல்விக்காக எவ்வளவு நாள் அடித்தனமா அடிமையாகிறீங்களோ அந்த அடிமையான ஒரு விஷயம்தான் சரியான ஒரு எண்ணமாக மாறும் என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.